ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஷ்டோ வழங்கும் திருமண சடங்கு, அதாவது வந்து திருமண சடங்கு அப்படின்னா திருமண சடங்குக்கான நேரத்தை கணிக்கும் பொழுது கடைப்பிடிக்க வேண்டிய விதிகள். மொத்தம் நமக்கு ரெண்டு அயனங்கள் உள்ளன. ஒன்று வந்து தட்சிணாயனம், ரெண்டு வந்து உத்தராயணம். உத்தராயணம் என்பது புஷ்யமகா, பால்குணா, சைத்ரா, விசாகா, ஜேஷ்டா ஆகிய ஆறு மாதங்கள் அடங்கியது. அதாவது தை முதல் ஆணி மாதம் முடிய உத்தராயணத்தில் விவாகத்திற்கான தேதி குறித்தல் நன்மை பயக்கும். தட்சிணாயனத்தில் பின்பகுதி கடகத்துக்கும் மகரத்துக்கும் நடு மாதங்களில் அமைதல் நடுத்தரமானது. ஆடி முதல் மார்கழி முடிய கோஷாரத்தில் குரு ஜென்மராசியை அடைந்தும் ஏதாவது அதாவது ஜனனகாலத்தில் சந்திரன் இருக்கும் வீட்டில் குரு இருந்தாலோ, 3, 4, 6, 8, 10, 12 வீடுகளில் ஏதோனும் ஒரு வீட்டில் குரு இருந்தாலும் பெண் விதவையாக நேரிடும், அல்லது சில சமயங்களில் இறக்க நேரிடும். பெண்ணுக்கு 5, 6, 7 வயதுகளில் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால், இது பழைய காலத்தில் பெண்ணுக்கு விவாகம் செய்யலாம் என்கிற விதி உண்டு. இது இந்த காலத்தில் சட்ட விரோதமாகும். அந்த காலத்தில் வந்து நடந்தது அப்படி தான் நடந்திருக்கு. இப்போ சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் விவாகம் கல்யாணம் பண்ணுறதுக்கு அனுகூலமானவை, மேலும் நல்ல குழந்தைகளை உண்டு பண்ணும். ரோகிணி, மிருகசீரிடம், மகம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், உத்ராடம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகியவா. ஊர்த்துவ முகா மேல்நோக்கு நட்சத்திரங்கள் நன்மை பயக்கும். அதோக முக நட்சத்திரங்கள் கீழ்நோக்கு நட்சத்திரங்கள் கெடுதலை உண்டு பண்ணும். திரியங்க முக நட்சத்திரம் நடுத்தரமானது. நடுத்தர நட்சத்திரங்கள் மனப்பிரீதியை உண்டு பண்ணும். இதர நட்சத்திரங்கள் புத்திரனுக்கு கெடுதலை உண்டு பண்ணும். கல்யாணம் செய்ய ஏற்ற திதிகள் துதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தஷ்டமி, ஏகாதசி, திரியோதசி ஆகியன. தேய்பிரை பிரதமியும் சஷ்டி, அஷ்டமி, துவாதசி, பௌர்ணமி நடுத்தரமானவை. தேய்பிரை அஷ்டமிக்கு பின்பு வரும் எந்த திதியானாலும் அது வாழ்க்கையை பாதிப்பதால் திதிகள் அனுகூலமற்றவை. கல்யாணத்துக்கு ஏற்ற சுபமான ராசிகள் மிதுனம், கன்னி, துலாம் இவை சுபமானவை. தவிர்க்க வேண்டிய ராசிகள் மேஷம், மகரம், விருச்சிகம், மீனம் இந்த ராசிகள். இதர ராசிகள் நடுத்தரமானவை. கல்யாணம் பண்ணக்கூடிய ஏற்ற தினங்கள் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய தினங்களும். சந்திரன், புது, குரு, சுக்கரனுடன் சேர்க்கையோ அல்லது அம்சமோ இருப்பின் அந்த தினங்கள் சுபமானவை. அப்போ வந்து ஞாயிறு, சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அதாவது சனி, சூரியன், செவ்வாய் இவைகளின் சேர்க்கைகளும் அம்சங்களும் எப்படி இருந்தால் கல்யாணம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து இருக்கு. கல்யாண காலத்தில் ராசிகளின் பாதிப்பு. உதயமாகும் ராசி திருமண காலத்தில் மேசமாக வந்தால் பெண் துஷ்டி ஆவாள். ரிஷபமாக வந்தால் அவள் ஏழ்மை அடைவாள். மிதுனம் லக்னமானால் நல்ல குணங்கள் பொருந்தியவள். கடக லக்னமானால் கெட்ட நினைத்து உள்ளவள். சிம்மம் உதயமானால் தகப்பனார் வீட்டிலேயே இருப்பாள். கன்னி உதயமானால் தன் கணவனுக்கு நன்மை பயக்கக்கூடியவள் ஆவாள். துலாம் உதயமானால் அவள் தன் கணவனை தவிர தன் மனத்தால் வேறு எவரையும் நினைக்க மாட்டாள். விருச்சிக உதயமானால் மனவேதனை உண்டாகும். தனுஷின் முதல் பகுதி பெண் கெட்டவளாகவும் இரண்டாவது பகுதி கற்புடையவாகவும் இருப்பார். கும்பம், மீனம் ஆகிய லக்னங்கள் உதயமானால் கெட்ட நடத்தை உள்ளவர். திருமணம் ஆன ஒரு வாரத்தில் அஸ்தங்கத்தில் இருந்த சுக்கிரன் உதயமானால் அது பெண்ணினுடைய வாழ்க்கையை மிகவும் பாதிக்கும். அஸ்தங்கத்துக்கு முன்னதாக சுக்கிரன் இருந்து விவாகம் ஏற்பட்டால் அது பையனுடைய வாழ்க்கையை பாதிக்கும். ஆகவே சுக்கரனுடைய அஸ்தங்கத்தையும் உதயத்தையும் மனதில் கொண்டு லக்னத்தை நிர்ணயிக்க வேண்டும். இதேபோல் குரு பகவானும் திருமணமான 8 உதயமானால் அது பையனுடைய ஆயுளை பாதிக்கும். திருமணமாகி 15 அஸ்தங்கமானால் அது பெண்ணின் வாழ்க்கையை பாதிக்கும். கிரகங்கள் கல்யாணத்தின் போது 12 இருப்பதின் பலன். உதயமாகும் லக்னத்தில் இருக்கும் சூரியன் பெண்ணை விதவையாக்கும். சந்திரன் பெண்ணின் ஆயுளுக்கு கெடுதலை உண்டு பண்ணும். செவ்வாய் ஆண் பெண் இருவரையும் பாதிக்கும். புதன் உலக புகழை அளிக்கும். குரு சுக்கரன் ஆயுளை நீடிக்கும். சனி ஏழ்மையை கொடுக்கும்.
ராகு ஆர்கேது குழந்தை பிறப்பில் தடங்களை உண்டு பண்ணும். அப்போது இது வந்து இந்த கல்யாணம் முகூர்த்தம் வைக்கும்போது இதையெல்லாம் பார்த்து செய்ய சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதாவது கிரகங்கள் ரெண்டாவது வீட்டில் இருந்தால், கெட்ட கிரகம் ரெண்டாவது வீட்டில் இருந்தால் கஷ்டத்தையும், சந்திரன் மூணாவது வீட்டில் இருந்தால் நல்ல குழந்தைகளையும், புதனும் குருவும் இருந்தால் அதிகமான பொருள் வரவையும், சுக்கிரன் இருந்தால் வளமுள்ள குழந்தைகளை அளிப்பதுடன் தீர்க்க சுமங்கலியாக வாழ வழிவகுக்கும். கிரகங்கள் மூணாவது வீட்டில் இருந்தால் அதிகமான சந்தோஷையும் அதிர்ஷ்டத்தையும் அளிக்கும். கிரகங்கள் நாலாவது வீட்டில் இருந்தால் சூரியன் கெடுதலையும், சந்திரன் பிரிவினையையும், செவ்வாய் ஏழ்மையையும், புதன் மகிழ்ச்சியையும், குரு அதிகமான பொருளையும் நீண்ட ஆயுளையும், சுக்கிரன் கற்கூட பெண்ணையும், சனி எதிர்மறையான சூழ்நிலையும், ராகுக்கு எது கெட்ட நடத்தையும் உண்டு பண்ணும் என தர்க்க முனிவர் கூறியுள்ளார். கிரகங்கள் அஞ்சாவது வீட்டில் சுபகிரகங்கள் இருந்தால் தம்பதிக்கு நல்ல குழந்தைகள் உண்டாகும். சூரியனும் செவ்வாயும் இருந்தால் குழந்தைகளின் ஆயுளை பாதிக்கும். சனி ராகு இருந்தால் பெரும் வியாதி உண்டாகும். இது வந்து அஞ்சாவது வீட்டில், அதாவது வந்து திருமணம் வைக்கிற நேரத்தில். கிரகங்கள் ஆறாவது வீட்டில் இருந்தால் சந்திரன் இருப்பின் விதவையாகவும், புதன் இருப்பின் தம்பதிகள் சேர்ந்து வாழவும், ராகு இருப்பின் ஏழ்மையும், இந்த கிரகங்கள் இருந்தால் அதிகமான குழந்தைகளும் இருக்கும். கிரகங்கள் ஏழாவது வீட்டில் இருந்தால் விபரீதமான பலன்களை உண்டு பண்ணும். அதாவது குரு இருந்தால் கணவனை அவமதிப்பவளாயும், புதன் இருந்தால் சாஸ்திரவிரதமான சடங்குகளை நிராகரிப்பவளாகவும், சுக்கிரன் கெட்ட நடத்தை உடையவராகவும், செவ்வாய் பிற ஆணுடன் தொடர்புடையவளாகவும், சனி குழந்தைகளின் ஆயிலை பாதிப்பவளாகவும், கேது சித்தப்பெருமையையும், சூரியன் கணவனின் இழப்பையும், ராகு ஏழ்மையும், சந்திரன் கஷ்டங்களையும் அளிப்பார். மேற்கண்ட காரணத்தினால் கல்யாணம் முடிக்கும்போது உதயங்கள் லக்னத்திலிருந்து ஏழாவது வீட்டில் எந்த கிரகம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. கிரகங்கள் எட்டாவது வீட்டில் இருப்பின், அதாவது சனி சூரியன் செவ்வாய் இவர்கள் எட்டாவது வீட்டில் இருந்தால் நன்மையும், இதர கிரகங்கள் இருந்தால் கெட்ட பலனையும் உண்டு பண்ணும். கிரகங்கள் ஒன்பதாவது வீட்டில் கிரகம் இருந்தால், குறிப்பாக ராகு செவ்வாய் சனி தவிர இதர கிரகம் இருப்பின், அவை யாவும் ஜாதகருக்கு நன்மை பயக்கும், மன விருப்பத்தையும் பூர்த்தி செய்யும். கிரகங்கள் பத்தாவது வீட்டில் இருந்தால், குறிப்பாக செவ்வாய் இறப்பையும், சூரியன் சரீர இழப்பையும், சனி வழி நடத்தலையும், ராகு விதவையாகவும் அளித்தாலும் இதர கிரகங்கள் நன்மை பயக்கும். பத்தாவது வீட்டில் கிரகங்கள் பதினொன்றாவது வீட்டில் கிரகங்கள் இருந்தால் ஆண் பெண் இருவருக்கும் அவர்கள் விரும்பிய விருப்பங்கள் யாவும் பூர்த்தியடையும். கிரகங்கள் பன்னெண்டாவது வீட்டில், அதாவது சுக்கிரன் குரு புதன் இருப்பின், அவை நன்மை பயக்கும். இதர கிரகங்கள் மன உளைச்சலையும் தடைகளையும் உண்டு பண்ணும். கல்யாணத்தை நிர்மாணித்தல், கல்யாணத்தை நிர்ணயித்தல், கிரகங்கள் நிலைகளையும் அவை உண்டு பண்ணும் யோகங்களும், ஜாதங்களுக்கு நன்மை பயப்பதுடன் நீண்ட ஆயுளையும் அளிக்கும் யோகங்கள். கல்யாண காலத்தில் உதயமான இலக்கணத்தில் குரு பகவான் இருந்து சூரியன் எட்டாவது வீட்டிலும், சுக்கிரன் எட்டாவது வீட்டிலும், சந்திரன் பத்தாவது வீட்டிலும் இருந்தால் ஜாதகர் வாகன பிராப்தி, நவரத்தனங்கள், அறிதல், சுகமான படுக்கை, தேவையான பொருள் தானியம் இவற்றை அடைவார். உதயமான இலக்கணத்தில் குரு இருந்து சுக்கிரன் எட்டாவது வீட்டிலும், சந்திரன் ஏழிலோ நாலிலோ இருந்து சூரியன் ஒன்பதாவது வீட்டில் இருந்து சனி செவ்வாய் மூணாவது வீட்டில் இருந்தால் தம்பதிகள் குழந்தைகள் பேரப்பிள்ளைகளுடன் சுகமாக வாழ்வார். நீண்ட ஆயுளும் அதிர்ஷ்டமான வாழ்க்கையும் அபரீதமான பொருளும் நீண்ட காரிய வெற்றியும் கிட்டும். ஜாதகருடைய உதயமாக இலக்கணத்திலிருந்து 3, 6, 10, 11 ஆகிய வீடுகளில் கிரகங்கள் கெட்ட கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டு சுபகிரகங்கள் கேந்திரம், திரிகோணம் இவற்றில் இருந்தால் 11வது வீட்டின் அதிபதி உச்சத்தில் இருந்தாலும் தம்பதிகள் புத்திரர்களுடன் சகல வாழ்களுடன் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார். உதயமாகும் லக்னத்திலிருந்து 10வது வீட்டில் சூரியனும், 6வது வீட்டில் சனியும், 9வது வீட்டில் குருவும், 12வது வீட்டில் புதனும் இருந்தால் தம்பதிகளும் குழந்தைகளும் பேரப்பிள்ளைகளும் பூர்வமாக நீண்ட ஆயுளுடன் சந்தோஷத்துடன் வாழ்வார். மேலும் சரீர ஆரோக்கியமும் மிகுதியாக காணப்படும். உதயமாகும் லக்னத்துக்கு 6வது வீட்டில் குரு அசுபகிரகம் கூடி புதன் சந்திரன் கேந்திரத்தில் இருந்தால் தம்பதிகள் வாகன பிராப்தியும், பொருள் வரவும், நீர்நிலைகளின் உயர்வும் அடைந்து சந்தோஷமாக இருப்பார். கல்யாணத்துக்கு உண்டாகிற லக்னத்தில் புதனும் சுக்கரனும் இருந்து சூரியன் 11வது வீட்டில், செவ்வாய் 10வது வீட்டில், குரு 5வது வீட்டில் இருந்தால் தம்பதிகள் நல்ல எதிர்காலம் உள்ள குழந்தைகளை அடைவர். மேலும் மனமகிழ்ச்சியுடன் நீண்ட காலம் வாழ்வர். கல்யாணம் வைக்கும் லக்னத்துக்கு குருவும் புதனும் இருந்து கெட்ட கிரகங்கள் 3, 6, 10, 11 வீடுகளில் சந்திரன் 2வது வீட்டிலும் இருந்தால் தம்பதிகள் குழந்தைகளுடன் நீண்ட ஆயுளுடனும் அதிகமான பொருளுடன் மகிழ்வாக வாழ்வார். கல்யாணத்துக்கான கிரக சேர்க்கை மகேந்திர யோகம். உதயமாகும் லக்னத்தில், அதாவது கல்யாணத்து வைக்கக்கூடிய லக்னத்தில் குருவும் 8வது வீட்டில் சுக்கிரன், 11வது வீட்டில் சூரியன்,
மகேந்திர யோகத்தில் இருந்தால் அது அதிகமான சந்தோஷத்தையும் மன நிறைவையும் அளிக்கும். ஆனால் புதன் அஸ்தங்கரமானால் இந்த பலன் கிட்டாது. விஷ்ணு பிரியை கல்யாணம் போகும்போது ஆகல லக்னத்தில் சுக்கரனும் பத்தாவது வீட்டில் சூரியன் புதன் பதினொன்றாவது வீட்டில் இருந்தால் விஷ்ணு பிரியை யோகம் ஏற்படுத்துகிறது. இதனால் தம்பதிகள் மகிழ்வாக வாழ்வர். அர்த்தநாரி சுக்கரன் உதயமாக லக்னத்தில் இருந்து குரு பதினொன்றாவது வீட்டில் எட்டாவது வீட்டில் கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் அர்த்தநாரி யோகம் உண்டாகிறது. இது கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் அன்பையும் பாசத்தையும் மனநிறைவையும் உண்டு பண்ணும். ஸ்ரீமதி யோகம் கல்யாணம் வைக்கக்கூடிய நேரத்துக்கு உண்டான லக்னத்தில் சுக்கரன் ரெண்டாவது வீட்டில் குரு பன்னெண்டாவது வீட்டில் சூரியன் எட்டாவது வீட்டிலும் சனி ஆறாவது வீட்டிலும் இருந்தால் ஸ்ரீமதி யோகம் உண்டாகும். இந்த யோகத்தில் இருக்கும் தம்பதிகள் மனநிறைவுடன் பொருளாதார நிறைவுடன் வாழ்வார். சமுத்திர யோகம் உதயமாகும் லக்னத்தில் சுக்கரன் நாலாவது வீட்டிலும் குருவும் ரெண்டில் புதனும் பதினொன்றில் சனியும் இருந்தால் சமுத்திர யோகம் உண்டாகும். இதனால் தம்பதியர் மனநிறைவுடன் சந்தோஷமாக வாழ்வார். மகா விஷ்ணு யோகம் உதயமாக அதாவது கல்யாணத்தை வைக்கக்கூடிய லக்னத்திலிருந்து மூணாவது வீட்டில் செவ்வாய் ஆறாவது வீட்டில் சனியும் ஒன்பதில் சுக்கரனும் குரு பன்னெண்டிலும் இருந்தால் மகா விஷ்ணு யோகம் உண்டாகும். இந்த யோகம் தம்பதியருக்கு சந்தோஷத்தை அளிக்கும். புசிய யோகம் கல்யாணத்துக்கு வைக்கக்கூடிய லக்னத்திலிருந்து மூணாவது வீட்டில் சனியும் குரு ஆறிலும் சூரியன் பத்தாவது வீட்டிலும் செவ்வாய் பதினொன்றிலும் இருந்தால் புசிய யோகம் உண்டாகும். அதனால் எல்லா விதங்களிலும் தம்பதிகள் மகிழ்ச்சி அடைவர். தாவர யோகம் குரு சுக்கரன் கூடி உதயமாகும் லக்னத்தில் இருந்தால் பாவக்கிரங்கள் பார்வையோ சேர்க்கை இல்லாமல் இருந்தால் தாவர யோகம் உண்டாகும். இது தம்பதியருக்கு எல்லா விதமான நன்மைகளும் பயக்கும். ஜெய யோகம் கல்யாணத்துக்கு வைக்கக்கூடிய லக்னத்தில் குரு சுக்கரனுடன் கூடி இருந்து மூணு கிரகங்களும் எந்தவித உபாதையும் இல்லாமல் இருந்தால் உபாதையினா கெட்டகரக சேர்க்கை கெட்டகரக பார்வை இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் அப்புறம் அஸ்தங்கதம் இந்த மாதிரி ஜெய யோகம் உண்டாகும். இது தம்பதியருக்கு பல விதங்களில் நன்மை அமைக்கும். ஜெய யோகம் அருமையான யோகம் அது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. விஜய யோகம் கல்யாணத்தை வைக்கக்கூடிய லக்னத்தில் புது குரு சுக்கரன் இருந்தால் விஜய யோகம் ஏற்படும். அதுவும் பலம்பெற்று இருக்க வேண்டும். கிரகங்கள் பலம்பெற்று இருந்தால் எல்லா யோகங்களை காட்டிலும் இந்த யோகம் ராணியாக திகழும். குருவும் சுக்கரனும் உதய லக்னத்தில் இருந்து சந்திரன் கடகத்தில் தனது நவாம்சத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் குழந்தைகளுக்கு அனுகூலத்தையும் அளிக்கும். புனர்போஷத்தின் நாலாவது பாதத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது கடகத்தில் இருப்பார். அதுவே ஆட்சி வீடாகும். உத்தராயண காலத்தில் செய்யப்படும் திருமணமானது குழந்தையின் ஆரோக்கியத்தையும் பொருள் வரவையும் சந்துஷ்டியையும் அளிக்கும் என்று பல சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மாதங்களை பற்றிய விவரம் அதாவது வந்து கல்யாணம் வைக்கிற மாதத்தை பற்றி விவரம் மாதத்தில் நடப்பது எல்லாவித அதாவது வந்து சுபமான மாதத்தில் நடப்பது எல்லா விதங்களிலும் தம்பதியர்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கும். ஆஷாடா பார்த்திபரதா மார்கழி மகா மாதங்கள் நல்லதல்ல அதாவது வந்து ஆடி ஆவணி மார்கழி மாசி இந்த எட்டு மாதங்களில் நடைபெறும் திருமணங்களில் நன்மை அளிக்கும். திருமணத்துக்கு சுபமான மாதங்கள் புசிய தை மாதம் கார்த்திகை மாதங்களில் நடத்தும் விவாகம் உத்தமமானது. பெண் தன் நடத்தை நன்னடத்தை உள்ளவராக இருப்பார். பங்குனி மாதத்தில் நடத்தும் விவாக கல்யாணமானது பெண் பொருளாதார வசதியும் சுபிச்சியமாக வாழ்வார். வைகாசி மாதம் ஜேஷ்ட ஆணி மாதங்களில் கல்யாணம் நடந்தேறினால் பெண் சுபிச்சமான வாழ்க்கையுடனும் சுறுசுறுப்புள்ளவராகவும் உறவினர்களில் பாசமுள்ளவர்களாகவும் கணவனை மதிப்பவளாகவும் அவனுடைய கடமையை செய்பவளாகவும் நல்ல குழந்தைகளை பெற்று வம்சத்தை விருத்தி செய்பவளாகவும் இருப்பார். ஆவணி மாதத்தில் ஆசுவாயுஷ புரட்டாசி சைத்திர சித்திரை மாதங்களில் கல்யாணம் நடைபெற்றால் பலன்கள் நடுத்தரமாக அமையும். நட்சத்திரங்களின் பலன்கள் தம்பதிகளின் ஜென்ம நட்சத்திரங்களில் இருந்து கல்யாணம் நடைபெறும் நட்சத்திரங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு அல்லது ஒன்பதாவதாக வந்தால் அதிர்ஷ்டம் உள்ளவர்களாகவும் வீடு மனை உள்ளவர்களாகவும் வாழ்வார். மக நட்சத்திரம் ஆணுடைய ஆயுள் வீர்த்தியை காட்டும். பெண்ணானவள் தன் குழந்தைகளுடன் சகோதரர்களுடன் அதிகமாக பொருளுடன் சந்தோஷமாக வாழ்வாள். மிருசிஷம் தம்பதிகளிலேயே உயிரை விட அதிகமான ஈடுபாட்டையும் பிரியத்தையும் கொடுத்து சந்தோஷமாக வாழ வழிவைக்கும். அஸ்த நட்சத்திரம் தனதானிய சமிருத்தியையும் அதிகமான மன சந்தோஷத்தையும் அளிக்கும். சுவாதியும் மனுஷமும் கணவன் மனைவியிலேயே அதிகமான பிரியத்தை கொடுக்கும். மேலும் முத்து பவளம் போன்ற ரத்தினங்களையும் அளிப்பார். ரேவதி நட்சத்திரம் ஒருவருக்கொருவர் அனுசரணையாகும் அனுதாபத்தையும் நல்ல எண்ணத்தையும் வகுக்கும். ரோகிணி குழந்தைகள் முன்னேற்றம் பேரன்களின் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் யாவையும் அளிக்கும். உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் சந்தோஷையும் ஆண் பெண் வேலையாட்களையும் உதவியாளர்களையும் குழந்தையின் முன்னேற்றங்களையும் பார்க்கும் அளவிற்கு ஆயுளையும் அளிப்பார். மாறுபட்ட யோகங்கள் தவிர்க்க வேண்டியவை திருமணத்தை பட்சத்தின் முடிவிலும் ருதுவின் வருடத்திலும்
ஐனத்திலும் விரக்தியிலும் சந்திரன் தேய்பிரியிலும் விஷு வியாதிவாதிகளிலும் சடசிதி முகம் ஆகியவற்றில் திருமணம் நடந்தால் கெடுதலை அளிக்கும். பிருஷ்டோதய ராசிகள் மேசம் ரிஷபம் கடகம் தனுசு மகரம் ஆகியவை பின்னங்கால்களின் உதயமாவதால் அவை நன்மை பயக்காது. திருமணத்தை குரு பகவான் நீச்சத்தில் இருக்கும் பொழுதோ அல்லது அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுதோ திருமணம் நிச்சயம் செய்வதை தவிர்த்தல் நலம். உல்காபாதம் பூகம்பம் நிற்காதம் திக்தாகம் அல்லது ஜென்ம நட்சத்திரம் 3, 5, 7, 10, 19 நட்சத்திரங்கள் ஆகியவை தவிர்த்தல் நலம். ஒரு நட்சத்திரம் கெட்ட கிரகங்களின் சேர்க்கையில் இருந்து விடுபட்டு இருந்தாலும் அசுப கிரகத்தின் தொடர்பு ஏற்படும் நிலையில் இருந்தாலும் அசுப கிரகத்துக்கு வெகு அருகில் இருந்தாலும் 3 நட்சத்திரங்களை தவிர்க்க வேண்டும். தவறான யோகத்தின் திருமணம் விபரீத பலன்கள். ஒரு பட்சத்தின் முடிவில் நடத்தும் திருமணமாவது தம்பதிகளுக்கு பந்துக்களுக்கு கெடுதலை உண்டு பண்ணும். ரிக்தை ஏழ்மை தேவிர சந்திரன் எதிர்பாராத கஷ்டம் ருதுவின் முடிவில் நடத்திய திருமணம் குழந்தையின் பிறப்பையும் விசு வியாதிபாதம் இவற்றில் திருமணம் நடந்தால் வியாதியை இறப்பையும் சடசிதி முகம் நடந்தால் வழக்குகளையும் வருடத்தின் முடிவில் திருமணம் நடந்தால் ஆண் பெண்ணுக்கு கெடுதலையும் குடும்பத்தில் கஷ்டத்தையும் ஐனத்தின் முடிவில் நடந்தால் கெடுதலையும் பிருஷ்டோதர ராசியில் திருமணம் நடந்தால் மன அழுத்தத்தையும் திக்தாகத்தில் திருமணம் நடந்தால் தீயினால் ஆபத்தையும் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 19வது நட்சத்திரத்தில் நடந்தால் கெடுதலையும் 3வது நட்சத்திரத்தில் நடந்தால் நண்பர்களின் இழப்பையும் ஜென்ம நட்சத்திரத்தில் 7வது நட்சத்திரத்தில் நடந்தால் அதிகமான இழப்பையும் அளிக்கும். திருமணம் நடத்தும் நட்சத்திரம் அசுப கிரகத்திலிருந்து விடுபட்டதாகவும் இருந்தால் அது தீரா பகையை உண்டு பண்ணும். கெட்ட கிரகங்களும் சேர்க்கையும் கெட்ட கிரகங்கள் சேர்க்கையினால் ஆட்சி செய்யப்பட்ட நட்சத்திரமானால் பஞ்சத்தை அளிக்கும் பசி வறுமையை உண்டு பண்ணும். கெட்ட கிரகத்தின் ஆட்சி செய்யும் நட்சத்திரங்களின் திருமணம் நடைபெற்றால் அது ஏழ்மையை உண்டு பண்ணும். திருமணம் கிரகண காலத்தில் கேதுவினால் ஆட்சி செய்யப்பட்ட நட்சத்திரத்தில் நடந்தால் திருமணமான 8 மாதத்திற்கு இருப்பு ஏற்படும். சந்திரன் சூரியன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் ராகு அல்லது கேது இவர்களுடன் சூரியன் கூட்டாக இருந்தால் ஏழ்மையையும் வியாதியையும் துரதிஷ்டையும் சபத்னியத்தையும் கணவனுக்கு அவனது மனைவிக்கும் இடையே சச்சரவு ஏற்படும். தவிர்க்க முடியாத பிரயாணங்களுக்கு வடிவில்லாத துக்கமும் முறையே ஏற்படும். திருமணத்தை பிறந்த மாதத்திலோ கிழமையிலோ அல்லது பிறந்த நட்சத்திரத்திலோ முதலில் பிறந்த பையனுக்கோ செய்தல் அசுபமானது. கல்யாணம் செய்ய சுபமானவை ஆனால் பெண்களுக்கு அடுத்துள்ள பையன்களுக்கு மட்டும் செய்யலாம் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்லை. புத பகவான் லக்னத்திலே ஆட்சி வீட்டிலோ உச்ச வீட்டிலோ இருந்தாலும் 100 கணக்கான கெடுதல் வந்தாலும் அதை நிவர்த்தி செய்துவிடும். சுக்கர பகவான் வலுவான நிலையில் இருந்தால் 1000 கணக்கான கெடுதல் வந்தாலும் நிவர்த்தி செய்துவிடும். குரு பகவான் லக்னத்தில் ஆட்சிக்காரகனாகவோ உச்சனாகவோ இருந்தால் 3 லட்சம் கெடுதல்கள் வந்தாலும் அதை நிவர்த்தி செய்துவிடும். ஆகவே யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க. உங்கள் நல்லாதவருடன் மீண்டும் தொடரும். நன்றி, வணக்கம்.